ஆசிரா மனோவரி அன்னை மாமரி நாமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோம் அன்னை மாமரி நாமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோம் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறை அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருப்பாடுகளை அவரது தியாகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் அந்த ஆண்டவரின் தியாகத்திலே நாமும் பங்கு கொள்ள, நம்முடைய வாழ்விலே நாமும் தியாக சிலர்களாக விளங்க கடவுள் நமக்கு தேவையான அருளையும் துணிவையும் எல்லா சமயத்திலும் இறைவனோடு வாழ்கின்ற ஒரு ஒப்பற்ற வரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு தகுதியான முறையிலே கொண்டாட நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்துதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை புது வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம்
வையும் ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவித அடிமைத்தனத்தினும் எங்களை விடுவிக்க மீட்பின் திட்டப்படி உம் திருமகன் சிலுவை என்னும் கழுமரத்தை ஏற்றுக்கொண்டார். நாங்களும் அவருடைய பாடுகளில் பங்கேற்று உயிர்த்தெழும் வரத்தை பெற்றுக்கொள்ள தயை புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிறவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைப்பதில்லை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம், பிரிவு 50, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றேன். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழுதவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் உதுகையும் தாடியை பிடிப்போருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என தீர்ப்பு என வழங்குவார் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவர் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றச்சாடுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார். நான் குற்றவாளி என தீர்ப்பட யாரால் இயலும்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு பதில் மொழித்தாரும்டே உன் பேரன்பின் பேருக்கேன எனக்கு பதில் மொழித்தாரும். வெக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றி வெக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. உம்மை பழித்து பேசினவர் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தனவே. கடவுளே உன் பேரன்பின் பேருக்கேன எனக்கு பதில் மொழித்தாரும்டே உன் பேரன்பின் பேருக்கேன எனக்கு பதில் மொழித்தாரும். அயலான் ஆ
நானே வேற்று மனிதன் போலானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானே வேற்று மனிதன் போலானேன். உம் இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. கடவுளே உன் பேரன்பின் பேருக்கே நான் எனக்கு பதில் மொழித்தாரும். கடவுளே உன் பேரன்பின் பேருக்கே நான் எனக்கு பதில் மொழித்தாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 26 இறை திருச்சொற்றொடர்கள் 14-25 இராக. அக்காலத்தில் பன்னிருவர்கள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சிலர்கள் இயேசுவை அணுகி, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சிலர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சிலர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர் உண்டு கொண்டிருந்த பொழுது, அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி நானோ என அவரிடம் கேட்க,
இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு அடைக்கல அணையின் திருத்தலத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். காட்டி கொடுத்தல், எல்லோருக்குமே வருத்தமான ஒரு செயல். காட்டி கொடுத்தல் என்பது நம்மை காட்டி கொடுத்தல் என்பது நமக்கு மிகவும் வலியை உண்டாக்குகின்ற ஒரு செயல். காட்டி கொடுத்தல் என்பது காலங்காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. காலங்காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த காட்டி கொடுப்பவர்கள் ஏன் காட்டி கொடுக்கிறார்கள் என்றால், பல சமயத்திலே காசுக்காக, பல சமயத்திலே பதவிக்காக, பல சமயத்திலே உடமைக்காக. இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கின்ற ஒரு மனிதரை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் 3 காலம் இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவினுடைய நம்பிக்கையை பெற்றவர். யார்கிட்ட காசுலாம் இருந்துச்சு? யூதாசிட்ட தான் காசுலாம் இருந்துச்சு. அப்ப யூதாசிட்ட தான் காசுலாம் இருந்துச்சு அப்படின்னா, நாம் வந்து எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து அந்த யூதாசை நம்பியிருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பீரோ சாவி இருந்துச்சு கையில். அந்த பீரோ சாவிய அந்த குழந்தை எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துச்சு. அப்பா கிட்ட கொடுத்தோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை, பீரோ சாவியை பாட்டிகிட்ட கொடுக்க கூடாது, என்னகிட்ட கொடு அப்படின்னு வாங்கி வச்சுட்டோம். அப்புறம் அந்த குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைகிட்ட பவுன்லாம் இருந்துச்சு, பவுன் நகையெல்லாம் இருந்துச்சு. அந்த பவுன் நகையெல்லாம் எடுத்து அந்த குழந்தை கொண்டு போய் பாட்டிகிட்ட கொடுத்துச்சு. பாட்டிகிட்ட கொடுத்தோடனே அந்த அம்மா சொன்னாங்க, கொடுத்துடாத, அதை என்னகிட்ட கொடு அப்படின்னு. யாம்மான்னு கேட்டுச்சு. யாம்மா பாட்டிகிட்ட கொடுக்கக்கூடாது, பாட்டிகிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறியே யாம்மா அப்படின்னு கேட்டுச்சு. பாட்டிகிட்ட கொடுத்தா திரும்ப வராது, பாட்டிகிட்ட கொடுத்தா திரும்ப வராது, பாட்டிகிட்ட கொடுத்தா பத்திரமாக இருக்காது, அதனால் பாட்டிகிட்ட அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. பாட்டிகிட்ட கொடுத்தா பத்திரமா வராது அப்படின்னு தெரிந்தாலுமா உனக்கு? நகையை கொடுக்கக்கூடாதுங்கிற, பணத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் மட்டும் ஏமா பாட்டிகிட்ட கொடுத்துட்டு போகிறான் இல்லை. பாட்டிக்கிட்ட கொடுக்கக்கூடாது, பாட்டிக்கிட்ட கொடுக்கக்கூடாது, நகையை கொடுக்கக்கூடாது, பணத்தை கொடுக்கக்கூடாது, ஆனால் பிள்ளைய வச்சுக்கிறதுக்கு மட்டும் பாட்டி வேணுமா? இதுதான் உலகம். பணத்தை வந்து யார்கிட்ட கொடுப்போம்? நம்ம நம்பிக்கையானவங்கள்ட்ட தான் கொடுப்போம். அது அந்த பாட்டி ஒரு ஓசி வேலைக்காரர் அப்படிங்கிற முறையில் அந்த வீட்டில் பிள்ளைக்குட்டியை வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க இருந்தாங்களே தவிர, மாறாக
அந்த பணத்தையும் பொக்கிஷத்தையும் பத்திரமாக வைத்துக் கொள்கிறவர்களாக இல்லை. அதுதான் இன்றைய நாட்டில் இருக்கின்ற ஒரு சாதாரண யதார்த்தம் நிலைமை இல்லையா? அப்போ அந்த பணம் என்று நம் கொடுப்பதெல்லாம் யார் நமக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அந்த பணத்தை கொடுத்து நாம் வைத்திருக்கிறோம். அப்படி தான் இயேசு கிறிஸ்துவம் அவனை தான் ரொம்ப நம்பியிருக்கார், அவனை தான் ரொம்ப நம்பியிருக்கார், நம்பி பணத்தை அவன்கிட்ட கொடுக்குறார். ஒரு தடவை அவனே ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? ஒரு அம்மா வந்து விலை உயர்ந்த பரிமள தைலத்தை எடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய கூந்தலால் துடைக்கும் பொழுது இவனே கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? இவ்வளவு உயர்ந்த விலை உயர்ந்த அந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? அவன் ஏழைகளின் மீது அக்கறை இருந்ததால் அப்படி செய்யவில்லை, மாறாக அவன் திருடனாயிருந்ததால். இன்றைக்கி கூட அப்படி தான் நடக்குது. நாட்டில் எலெக்ஷன்லாம் வந்துட்டு இவெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் செய்கிற ப்ராமிஸ் எல்லாமே ஏழைகள் மீது உள்ள அக்கறையினாலா? வேறு வார்த்தையில் சொல்ல போனால் யார் அதிகமாக திருடணும் அப்படிங்கிறதுக்கு பங்கு போடுறதுக்கு தான். சரி தானே? இப்படி தான் நிலைமை போய்கொண்டிருக்கிறது. அந்த யூதாஸை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் நம்பினார். ஆனால் அந்த யூதாசு அங்கே போய் என்ன சொல்லுகிறான்? நான் இயேசுவை காட்டி கொடுப்பேன், எனக்கு நீங்கள் என்ன கொடுப்பீர்கள், எனக்கு நீங்கள் என்ன கொடுப்பீர்கள், என்ன கொடுப்பீர்கள்? அவங்க உடனே என்ன பண்ணாங்க, 30 வெள்ளிக்காசுகளை கொடுக்கிறார்கள். அந்த 30 வெள்ளிக்காசுகளை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். அந்த காட்டி கொடுக்கின்ற செயல் கூட எப்படி நடக்கிறது பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார். இவன் போகிறான், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான், பார்த்து ரபி வாழ்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குறான். எப்படி? அன்பின் வெளிப்பாடு. ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரான், அப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஒரு குழந்தை முத முத பள்ளிக்கூடம் போகுது, போயிட்டு கத்திக்கிட்டே போயிருக்கும் அந்த பிள்ளை. இல்லை முட்டாய் வாங்கி கொடுத்து, அது வாங்கி கொடுத்து, இது வாங்கி கொடுத்து நம்ம அனுப்பி வைப்போம். அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த வாசலில் போய் நிற்பாங்க. என் பிள்ளை வராதா, இன்றைக்கி தான் புதுசாக வருதுன்ட்டுல. இன்றைக்கி அந்த பிள்ளை ஓடி வந்தோடனே அம்மாவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க, பிள்ளையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். சரி தானே? இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. என் பிள்ளை பாசம், எங்கள் அம்மாட்ட போகிறேன் அப்படிங்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, முத்தமிட்டா மணுமகனை நீ காட்டி கொடுக்குறாய். அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டியதை நீ ஒரு துரோகத்தின் வெளிப்பாடாக மாற்றி கொண்டிருக்கிறாயே, இது என்ன நியாயம்? இதைத்தான் நான் கற்பித்தேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்காமல் கேட்கின்ற கேள்வி அது இல்லையா? கேட்காமல் கேட்கின்ற ஒரு கேள்வி, நான் உனக்கு அன்பை போதித்தேன், நான் உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன், புதியதோர் கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல அடுத்தவர்களை அன்பு செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மிகவும் கூர்மையானவை. இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதே இயேசு கிறிஸ்து பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நமக்கு அவர் தீர்ப்பிடுவதற்கு ஒரு மேல்வரி சட்டமாக கொடுப்பது 10 கட்டளைகளையோ அல்லது நான் இந்த கட்டளைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அவற்றை எல்லாம் செய்யுங்கள் என்றோ அல்ல. மாறாக நீங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அந்த ஒரு செயலை செய்வதென்றால் மனிதர்கள் காட்டி கொடுப்பார்களா? நான் சின்ன சாமியாராக இருக்கும்போது ஒரு சிலுவை பாதை எழுதினேன், கும்பகோணத்தில் சின்ன சாமியாராக இருக்கும்போது. அப்போ முதல் ஸ்தலம் என்ன? இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடப்படுகிறார். தீர்ப்பு என்ன சொல்லணும்னு எனக்கு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. தீர்ப்பு அப்படின்னு அப்போ ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? ஒரு மாமியார் உட்கார்ந்துருக்காங்க. மாமியார்
இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க வயசான காலத்தில். அந்த பொண்ணு வந்து டீ கொண்டு வந்து கொடுக்குது, டீ கொண்டு வந்து கொடுக்குது, நல்ல காரியம் தானே, டீ கொண்டு வந்து கொடுக்குது. இந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணு மேலே ஏதாவது சொல்லணும்னு ஒரு ஆசை, ஒரு மகிழ்ச்சியின் மேலாட்டாக சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதா வெத்தலை பாக்கு போட்டிருக்கேன், பாக்கு பிடிக்க தண்ணி வைக்கணும்னு தெரியாதா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருது, தண்ணி எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு கால் நேரம் தானே இந்த வீட்டெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு தானே, அப்படி வீட்டெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ணும்போது ஒரு சின்ன விளக்கம் பாரு, ஒரே ஒரு சீக்கு கீழே விழுது. அப்போ கீழே விழுந்தோடனே அந்த அம்மா கேட்குறாங்க, வயசானவங்க உங்கள் ஆயப்பன் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, இது வரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு குடும்பம் இது, இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் அமைதி தான் இருந்துச்சு, உங்கள் ஆயப்பன் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரு விளக்கமாக இருக்குச்சு இருந்தால் அதை எடுத்து சொருவி வச்சுறத குடும்பம் நடத்த சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் என்னை பற்றி எது வேணாலும் பேசுங்க, சரிதானே, எங்கள் வீட்டை பற்றி எதுவும் பேசாதீங்க, பேசுனீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும், கோபம் மட்டும் வராது கெட்ட கோபம் வரும். இந்த அம்மா என்ன சொல்லுவோன்னு, என்ன கோபம் வருது அப்படின்ட்டு. அப்போ ஒரு முறை முறைக்கும் அந்த அம்மா, சரிதானே, ஒரு முறை முறைச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த விளக்கு மாறு குச்சி எடுத்து அந்த விளக்கு மாத்தில் சொருவி ஒரு தட்டி தட்டி இப்படி தூக்குது, விளக்கு மாத்து குச்சி தான் சொருவி இருக்கு, சொருவி விட்டு இப்படி தொட்டுவாங்கல்ல, இப்படி கையில் தட்டுவாங்கல்ல, தட்டிட்டு இப்படி தூக்குது. தூக்கும்போது அந்த பையன் உள்ளே வர்றாரு, யாரோட பையன் வர்றாரு, அம்மாவோட பையன் வர்றாரு, இந்த பொண்ணோட கணவன் வர்றாரு. இப்போ என்ன நடந்திருக்கோம், தீர்ப்பு அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லிருக்கோம், அநியாய தீர்ப்பு. ஆ கரெக்டாக சொல்கிறாங்க. அந்த அம்மா உடனே ஒரு கற்று கத்துது, ஐயோ என்னை விளக்க மாத்திரை அடிக்க வந்துட்டாளே அப்படின்ட்டு. என்ன அநியாயம், அந்த பொண்ணுக்கு ரோசின்னு ஒரு பேர் வச்சு சொன்ன, ரோசி அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய அன்றாட வாழ்விலே நடக்கின்ற ஒரு சாதாரண செயல்கள், நாம் தேடி போக வேண்டியதில்லை. என்ன நடக்கிறது, என்ன காட்டி கொடுத்தல் என்பதற்கு நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்விலே நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததாக இட்டுக்கட்டி அடுத்தவர்களுக்கு குறை வர வைக்கின்ற, அடுத்தவர்கள் குன்றி போகின்ற நிலையிலே, அடுத்தவர்கள் வளர விடாமல், அடுத்தவர்களை அவமானப்படுத்துகின்ற எந்த செயலுமே காட்டி கொடுப்பது தான். நாம் ஏதோ 30 வெள்ளி காசுகளை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்து வருவார், அவரை நான் காட்டி கொடுப்பேன், நான் இன்று காட்டி கொடுத்திருக்க மாட்டேன், முகிதாசாக இருந்ததால் தான் காட்டி கொடுத்தான், நான் மிகவும் நல்லவன் நல்லவள் என்று சொல்லிக்கொண்டு நாம் திரியலாம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மோடு வாழ்கின்ற நம்முடைய குடும்பத்தவரை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் எந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர்கள் மனம் நோகின்ற அளவுக்கு இல்லாததை அவர்கள் மீது சுமத்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாமும் காட்டி கொடுக்கின்ற மனிதர்கள் தான் இல்லையா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கஷ்டம், இப்போ நம்ம வேலை, இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க,